இந்த முகுந்த் வரதராஜன் அவர்களை பத்தி நமக்கு எல்லாருக்கும் நியூஸ்ல தெரியும். ஆனா நான் என் வீட்டுல பார்த்த ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய அப்பா. அவர் பேரு ஜி தாஸ். ஒரு ஜெயில் சூப்பரண்டா இருந்தவர், யூனிஃபார்ம்ல ஸ்ட்ரிக்டா எப்பவும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவரு. சிறைத்துறையில வந்து நீங்க அவரை பத்தி கேட்டீங்கன்னா நிச்சயமா சொல்லுவாங்க. அவரை பத்தி நான் இப்பவும் கேள்விப்பட்டு இருக்கேன். நிறைய பேர் கைதிகள்கிட்ட கூட அன்பா இருப்பாங்கன்னு சொல்லி, வேலையில ரொம்ப சின்சியர். அவருக்கு வேலை தான் ரொம்ப பிடிக்கும். நான் எங்க அப்பாவை ஒரு நாளுமே வந்து உடம்பு சரியில்லைனோ இல்லை லீவ் எடுத்துட்டாருனோ அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது. அவர் தான் எனக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த படத்தை நான் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு. ஏன்னா கடந்த 21 வருடங்களாக அவருடைய நினைவுகளோடு மட்டுமே வாழ்ந்துட்டுருக்கேன் நான். அவரை திரும்ப எனக்கு வந்து அவரை நான் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவராக நான் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கிடைச்சிது. அதுக்கும் நான் இந்த என்டையர் டீமுக்கும் ராஜ்குமார் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் யூனிஃபார்மில் அப்படி இருப்பார், பயங்கரமாக இருப்பார். எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ அவர் தான். டெய்லி அந்த யூனிஃபார்மில் பேட்ஜ் மாட்டுவேன் நான், ஷூ எல்லாம் பாலிஷ் போட்டு வைப்பேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பேன். அப்போ அதை போட்டோன்னே அந்த பெல்ட்லாம் நான் மாட்டி விடுவேன் நான். அவர் போயிட்டு வருவார், அவருக்கு சல்யூட் அடிப்பாங்க. ஸோ அவரை பார்த்தா எனக்கு இது எல்லாமே எனக்கு இது எல்லாமே தோணுது. நான் அவர் மாதிரி இந்த படத்தில் இருக்கணும்னு நினச்சது தான் ஒவ்வொரு காட்சியிலையும். ஏன்னா முகுந்த் சாருக்கும் அவருக்கும் நிறையா சிமிலாரிட்டிஸ் உண்டு. அவர் அவங்களோட சபார்டினேட்ஸோடு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்போயும் வீட்டுக்கு வந்து அப்பா இறந்து 21 வருஷம் ஆகுது, இன்னமும் வீட்டுக்கு வந்து அம்மாட்ட வந்து விஷஸ் வாங்கிட்டு போவாங்க. அவர்கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணோம், அவரால் தான் நான் இந்த ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்லி. அது மாதிரி நிறையா குணாதிசயங்கள் வந்து முகுந்த் சாருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிறையா ஒத்து போச்சு. அதுதான் என்னை நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் பண்ணது. அதெல்லாம் தாண்டி இந்த கிளைமேக்ஸ், நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவருக்கு வந்து அடிபட்டுரும், ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போன அப்புறம் ஃபோனில் வந்து தகவல் வரும் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும். எக்ஸாக்டாக என் வாழ்க்கையிலையும் எங்கள் அப்பா வாழ்க்கையிலையும் நடந்தது அதுதான். அவர் வந்து காலையில் 8 மணிக்கு எனக்கு ஃபோனில் வந்து, தம்பி நான் லீவ் எடுத்திருக்கேன்டா, 2 நாளில் வெட்டிங் டே அவருக்கு, நான் லீவ் எடுத்திருக்கேன்டா. அப்பா கோயம்புத்தூரில் வேலை பார்த்தாங்க, நாங்கள் திருச்சியில் இருந்தோம். லீவ் எடுத்திருக்கேன்டா, நான் வந்துடுறேன்டா. நாங்கள் 8 மணிக்கு நான் காலேஜ் போயிட்டு வான்னு சொன்னாங்க. நான் காலேஜ் போயிட்டு வந்தேன், வீடு ஃபுல்லாக ஒரே கூட்டம், எனக்கு புரியல. நான் உள்ளே போனேன், அம்மா தரையில் உட்காந்துருந்தாங்க. அக்கா வந்து ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தா, அக்காட்ட போனேன், தம்பி அப்பா இப்படி பண்ணிட்டாங்கடான்னு சொன்னான். எனக்கு அந்த செகண்ட்லேருந்து என் வாழ்க்கையும் நானும் மாறிட்டோம். நிறைய பேர் இந்த வழியை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள், எனக்கு லைஃப்பில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தெரியும். ஏன்னா அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்றது. அந்த செகண்ட் எனக்கு லைஃப்பில் என்ன ஆக போகுதுன்றது தெரியல. அதுக்கப்புறம் அப்பா வரல, ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்த பிறகு ஆம்புலன்ஸில் வந்தாங்க. ஆம்புலன்ஸில் எட்டி பார்த்துட்ருக்கேன், என்னால் பார்க்க முடியல. அப்புறமா ஒரு ஐஸ் பாக்ஸில் கொண்டு வந்து வச்சாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இருந்த மாதிரியே அது ஃபோன் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து அப்புறம் கிட்ட பார்த்து, அன்றைக்கி நான் பயங்கரமாக அழுதேன். அழுததோடு இல்லை, அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த சம்பிரதாயங்கள் இருக்கும் இல்லையா. அடுத்த நாள் போகும்பொழுது அப்பா வந்து அது முடித்து நிறைய எலும்புகள்லாம் அப்பாவோடது நான் பார்த்தேன். நான் அன்றைக்கி நொறுங்கி போனது எங்கள் அப்பாவோட எலும்பு மட்டும் இல்லை, அன்றைக்கி ஒரு 17 வயசு பையன் நொறுங்கி போயிட்டான் அன்றைக்கி வாழ்க்கையில். எனக்கு என்ன ஆவேன்னு தெரியாது, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஆனால் அந்த நொறுங்கி போன எலும்புகளெல்லாம் என்றைக்காவது ஒட்டி வச்சு எங்கள் அம்மாவையும் அக்காவையும் பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு படம் பண்ணி இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் பாராட்டுறாங்க, துணை முதல்வர் அவர்கள் பாராட்டுறாங்க, நீங்கள் எல்லாரும் பாராட்டுறீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நொறுங்கி போன என்னை ஒட்டி வச்சு இன்னைக்கு முழுசாக இங்கே நிப்பாட்டியிருக்கீங்க. நான் இங்கே அமரன் ஹீரோவாக நிற்கல, சிவகார்த்திகேயனாக நிற்கல, ஜி தாஸ் அப்படிங்கிற ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸரோட பையனாக நிற்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க அப்பான்னா ஏன் அழுதுறேன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த வழி இன்னமும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. எனக்கு 3 குழந்தைங்க ஆயிடுச்சு, எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். ஆனால் எங்கள் அப்பாவையே பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த அமரன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த இந்துரே பேக்கா அவர்கள் மாதிரியே என் அம்மாவும், என் அம்மாவுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, 8வது மட்டுமே படிச்சிருந்தாங்க. என் அப்பாவுக்கும் பிரசிடென்ட் மெடல் கொடுத்தாங்க. அப்போ எங்கள் அம்மா தான் போய் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் அதை தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்தேன். இந்த பட கிளைமேக்ஸும் என் வாழ்க்கையும் சேம். முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் என் அப்பாவுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என் அப்பாவை பற்றி பயோபிக்லாம் என்னால் எடுக்க முடியாது. ஆனால் அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், அப்பாவை பற்றி ஒரு பயோபிக் எடுக்கலாமான்னு. தேவையில்லை, என் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு நான் இங்கே இருக்கேன்ற ஒரு சந்தோஷம். அந்த இடத்த கொடுத்த எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன். இன்றைக்கி அப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்பா இப்போ நம்ம கூட தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய கைத்தட்டுகள்லையும் வாழ்த்துகள்லையும் பாராட்டுகள்லையும் மீண்டும் ஒரு முறை இந்த அமரனுக்காக பெரிய நன்றி. இன்னும் சிறப்பான படங்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.